தேவனோட நாமம் மட்டும் மகிமைப்படாத. சரி, நம்ம இந்த தலைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜபம் செஞ்சு தலைப்புக்குள்ள போவோம். ஜபம். மகா உன்னதத்தில் வாசம் செய்யும் பொருளோகத்தில் பகம் தோப்பனே, அப்பா நாங்க இந்த நேரத்துல இந்த வேதத்தை பாடத்தை படிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. தேவன் என்னை நீ மதித்து என் நாமத்தை தொட்டு தேவன் நீர் பேசும் அப்பா, நீர் பேசுகிற வார்த்தையை நாங்க கேட்கத்தக்கவும் ஆவியான சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கத்தக்கவும் தேவன் நீர் எங்களுக்கு வழிநடத்தும் அப்பா. தேவன் நாங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர ஆயத்தமா இருக்கிறீர். அந்த விசுவாசத்தோட நாங்க வேதத்தை படிக்க வரோம் அப்பா, காத்துக்கொள்ளும் வழிநடத்திட்டு வரும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்கும் பர்சனல் பலன் தோப்பானேன். ஆமேன். நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்த கொண்ட தலைப்பு வந்து என்னன்னா, இயேசுவிடம் மூன்று கேள்விகள். இந்த தலைப்பை பார்த்தோன்னே நம்ம பொதுவா நம்ம வந்து இது புதிய பாட்டுல இருந்து ஒரு ஏதோ ஒரு பகுதின்னு நம்ம நினைப்போம். ஆனா நான் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு எதுனா, எந்த பகுதினா நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இருந்து நம்ம இன்னைக்கு வேதத்தை பார்க்க போறோம். அங்க இங்க இயேசு கிறிஸ்து ஆகாது. அவர்கிட்ட ஒரு மனுஷன் வந்து மூன்று கேள்விகள் கேட்காங்க. இந்த சிறுமனை வந்து நான் சபையிலையும் எடுத்தேன். நாங்க எடுக்கும் போது நாங்க வந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டு தான் இந்த சிறுமனுக்குள்ள போனோம். என்ன பண்ணோம்னா, எங்க சபையில எல்லாத்துக்கும், நம்ம எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் எல்லாத்துக்கும் ஒரு ஆழமான கேள்வி இருக்கும். ஒவ்வொருத்தவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளா பதில் கிடைக்காத ஒரு கேள்விகள் இருக்கும். கடவுளே, நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணேன்னா இதுக்கு எனக்கு வந்து இன்னும் எனக்கு இந்த பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு கிறிஸ்தவனோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு கேள்வியாச்சு கண்டிப்பா இருக்கும். நம்ம கடவுள்கிட்ட அநேக நேரத்துல நம்ம ஜபங்கள் நிறைய கேள்விகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மூணு கேள்விகளை நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கோங்க, இல்ல ஒரு பேப்பர்ல கூட எழுதிக்கோங்க. கடவுள் வந்து ஒரு மூணு கேள்விகள் நீங்க ரொம்ப நாளா கிறிஸ்து கிட்ட கேட்டு பதில் கிடைக்காத மூன்று கேள்விகள், அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வேதத்துல வந்து மூணு காரியங்கள் பார்க்க போதும். அந்த மூணு காரியங்கள் மூலயமா தேவன் உங்களுக்கு அந்த மூணு கேள்விகளுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. இந்த மூணு படிகள் பார்க்க போதும். எப்படி நம்ம ஒரு கடவுள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது கடவுள் நம்மளுக்கு ஒரு மூணு விதமான படிகள் மூலயமா நம்மளுக்கு வந்து பதில சொல்லுதாங்க. அதே போல உங்களுக்கு ஆழமான கேள்விகள் என்னைக்காச்சும் கேட்கணும், இல்ல கடவுளை நான் நேரில் பார்த்தா இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்கணும், ஏன் ஜபத்துக்கு பதில் தரல, ஏன் என் குடும்பத்தாள்கள் இன்னும் கிறிஸ்துக்குள்ள வரல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். அப்படிப்பட்ட மூணு கேள்விகளை நாங்க எங்க சபையில எழுதி வச்சோம் பேப்பர்ல. ஆளாளுக்கு அவங்கவுங்க தனித்தனிப்பட்ட கேள்விகளை சபையில எழுதி வச்சோம். நானும் அந்த மாதிரி இந்த ஒரு பேப்பர்ல இந்த எழுதி வச்சேன். இந்த மூணு கேள்விகள் எழுதி வச்சுட்டு தான் நான் வந்து இந்த சிறுமனை எடுக்க ஆரம்பிச்சேன். கடவுள் வந்து எனக்கு அந்த இன்னைக்கு அந்த மூணு கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொன்னாங்க. அந்த பதில் சொன்னாங்கன்னா அந்த மூணு கேள்விகளும் என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கடவுள் வேலை செய்ய ஆரம்பித்தரான்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கையை கடவுள் கொடுத்தாங்க. அது இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் படிக்கும் போது, நீ குறிப்பிட்டு ஆதார அதிகாரம் படிக்க போதும். சரி, ஜபத்தோடு நம்ம கடந்து செல்வோம். ஆதார அதிகாரத்துல யாரை பார்க்காங்கன்னா கிதியோன் இருக்காரு. கிதியோன் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். நம்ம எல்லாம் ஏழாவது அதிகாரத்துல அந்த போர் வந்து ரொம்ப அதிகமா நம்ம படிச்சிருக்கோம் எல்லாருமே. கிதியோன் வந்து கொஞ்சம் கம்மியான ஆட்கள் 300 பேரை வச்சு ஒரு மூணு தேசத்தை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம படிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆதார அதிகாரத்துல என்ன நடந்துச்சு, அவரை யார் சந்திக்க வாரா, ஒரு தூதன் வந்து சந்திக்க வராங்கன்னு போட்டிருக்கோம். அந்த தூதன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. நம்ம எப்படி அதை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம வந்து கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்ம இன்னைக்கு மூணு கேள்வி கேட்க போதும். மூணு கேள்வியை பார்க்க போதும். கிதியோன் வந்து கிறிஸ்து கிட்ட மூணு கேள்வி கேட்பாரு. அந்த மூணு கேள்விக்கும் கிறிஸ்துவ எவ்வளவு பொதுமையா பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். அந்த தூதன் கிறிஸ்து தான். அதோட அது எப்படின்னு சொல்லி நம்ம வேதாமத்தின் அடிப்படையிலே பார்ப்போம். நம்ம எடுத்தோடனே அது தூதன் வந்து கிறிஸ்துன்னு சொல்லிட முடியாது. அந்த தூதன் பேசுற மூலியமாகவும் அவங்க செய்யற செயல் மூலியமாகவும் அது இயேசு கிறிஸ்து தான் வந்து சுட்டி காமிக்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வேதாமம் எடுத்தவங்க வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனம். நியாயாதிபதிகள் 6:1-2. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்போது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கிபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இஸ்ரேல் தேசம் இருக்கு. இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அவங்க உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா 7 வருஷம் இப்போ எப்போ பார்த்தாலும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வரும். இஸ்ரேல் புத்தகம் வந்து தேவனோட கண்கள்ல பொல்லாப்பானதை செஞ்சாங்க. செஞ்சு யாராச்சும் வந்து அடிக்க வந்தோடனே உடனே அவங்க கடவுள் பாதத்துல சரணடைவாங்க. அப்படி சரணடையும் போது கடவுள் வந்து ஒரு மீட்பதை அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. எல்லா இடத்துலயும் நீங்க ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்படுத்துல வரைக்கும் பாத்தீங்கன்னா கடவுளோட மக்கள் தப்பு செய்வாங்க,
கடவுள் கிட்ட புலம்பி நின்னதுக்கு அப்புறம் கடவுள் கண்டிப்பா ஒரு மீட்பாக கொண்டு வருவாங்க. எப்படி எகிப்துல மோசை எழுப்புனாங்க, பாபிலோன்ல தானியல் எசேக்கியல் எழுப்புனாங்க, அதே மாதிரி இந்த இடத்துல மீதியானவர்கள் இன்னும் ரெண்டு தேசத்தார்கள் அமலேக்கியர்கள் தெற்கத்திய மக்கள் இந்த மூணு பேரும் வந்து சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தை அடிக்குது. அந்த இடத்துல ஒரு மீட்பதை கடவுள் கொண்டு வராது, அவர் தான் கிதியோன். அந்த கொண்டு வர இடத்துல கிதியோனை கடவுள் வந்து பார்க்க வராங்க. கிதியோன் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்காது, என்ன பண்ணன்னு தெரியல, நம்ம தேசத்தை வந்து இப்படி அடிக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து திராட்சை தோட்டத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல கிறிஸ்துவ வந்து அவரை சந்திக்காங்க. அது எப்படி அந்த தூதன் வந்து கிறிஸ்துவன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த வசனத்தை வாசிப்போம். கிதியோ நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:11. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியே ஸ்ரீயனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அப்ப இங்க வந்து இந்த சூழ்நிலையை பார்க்கும் கிதியோன் என்ன பண்றாரு, திராட்சை தோட்டம் அதாவது அந்த அந்த ஒயின் பர்சன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அந்த இடத்துல வந்து கதிர் கட்டை வச்சு கதிர் அடிக்காது. கதிர் கட்டை அடிக்கிறது வந்து எப்பயுமே ஒரு திறந்த வெளியில தான் பண்ணுவாங்க எல்லாரும், ஏன்னா நல்ல இடம் வேணும், காத்தடிச்சு அந்த கதிர்கட்டை வந்து கல்லுல அடிப்பாங்க. ஆனா இவர் ஏன் ஒரு திராட்சை தோட்டம் அந்த ஒரு இறுக்கமான இடத்துல ஏன் அந்த இடத்துல வந்து அந்த கதிர்கட்டை வச்சு அடிக்கணும், ஏன்னா வந்து உயிருக்கு பயந்து இருக்காது. ஏன்னா மீதியானவர்கள் என்னென்னதான் வந்தாலும் அவங்களோட அறுவடையை வந்து தூக்கி போக ஆயத்தமா இருப்பாங்க. அதனால யாருக்கும் தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில ஒரு பயத்தோடு அந்த இடத்துல இருக்காது. அந்த இடத்துல யார் வந்து கிதியோனை சந்திக்கா, தேவனோட தூதன் வந்து சந்திக்காங்கன்னு பார்க்கும். அவரோட முதல் கேள்வியே என்னன்னா, கடவுளே நீங்க என் கூட இருக்கீங்க, அப்படி இருந்தும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லி கேள்வி கேட்பாரு. இந்த அநேக நாட்கள்ல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம இந்த கேள்வியை கடவுள் கிட்ட கேட்டிருப்போம், கடவுளே நீ என்னோட இருக்கேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கீங்க, அப்படியும் வந்து எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது. இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முதல் கேள்வி. கிதியோன் வந்து 13 இருந்த இந்த கேள்வியை தான் அந்த தூதன் கிட்ட கேட்காங்க. வாசிங்க 13. அவ்வளவு கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானவரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்ப கிதியோன் கிட்டே அதே கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் நம்ம அனுதினமும் என்ன கடவுள் கிட்ட கேட்கும், கடவுளை நீங்க என் கூட இருக்கீங்க, ஏன் இந்த பிரச்சனை வருது, என் வாழ்க்கையில ஏன் இந்த சோதனைகள் வந்து, நம்ம கண்டிப்பா கேட்டிருப்போம். அதே கேள்விதான் அவரும் கேட்காது. கடவுளை நீங்க எகிப்துல இருந்து கூட்டி வந்தீங்க, செங்கடல பழந்தீங்க, வனாந்தரத்துல தண்ணி கொடுத்தீங்க, எல்லாமே செஞ்சீங்க, அப்ப அதே கடவுள் ஏன் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி கிதியோன் வந்து அந்த தூதனை பார்த்து அதாவது கிறிஸ்துவ பார்த்து கேள்வி கேட்காங்க. கிறிஸ்துவ பார்த்து கேள்வி கேட்டோடனே கிறிஸ்துவ அது கண்டிப்பா பதில் தருவாங்க. நம்ம என்னெல்லாம் ஒரு கேள்வி கேட்கோமோ அது எல்லா ஜபத்துக்குமே கடவுள் கண்டிப்பா பதில் தருவாங்க. நம்ம தான் அந்த பதில கேட்காத மாதிரி இருக்கும், ஆனா நம்ம எந்த கேள்விகள்லாம் நம்ம ஜபத்துல வைக்கோமோ கண்டிப்பா அது தேவன் அதுக்கு பதில் தர ஆயத்தமா இருக்காங்க. சரி, கிறிஸ்துவோட பதில் என்னன்னு பார்ப்போம். 16 கிறிஸ்துவ அந்த முதல் கேள்விக்கான பதில் சொல்றாங்க அவங்ககிட்ட. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியனின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கடவுள் வந்து பயப்படாத, நீ மீதியானதுல ஓதாளான்னு கண்டிப்பா அவங்கள வந்து ஜெயிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுக்காங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன, கடவுளே நீங்க என் கூட இல்லையா, நீங்க இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காது. அந்த முதல் கேள்விக்கான பதில் அவர் கடவுள் சொல்றாரு, பயப்படாத நான் உன்னோட இருக்கேன். இங்கிலீஷ்ல இருக்கும் ஷோர்லி ஐ வில் பி வித் யூ, அப்பனா நான் உன்னோட இருக்கேன் நீ பயப்படாத. கடவுள் இதே தான் எல்லாத்துக்கும் சொல்றாரு. யோசுவா கிட்ட இதே தான் சொல்லியிருப்பாரு. யோசுவா 1:9 நம்ம படிச்சிருக்கோம், வெள்ளம் கொண்டு தினமனதா இது, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். தெரியாத இதே வாக்கு தத்துவத்தை தான் கடவுள் எல்லா மக்களுக்கும் சொல்றாங்க. கிதியோனோட முதல் கேள்விக்கான பதில் என்னது, தேவன் தன்னோட வார்த்தையினால பதில் சொன்னார், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். இதை ஞாபகம் வச்சுக்கோம். முதல் கேள்வி என்ன கேட்டாது, கடவுளே நீங்க என் கூட இருந்தா ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு. கடவுள் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு, வார்த்தையினால பதில் சொல்றாரு, பயப்படாத நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளும் இன்னைக்கு அதே நேரத்துல கேள்வி கேட்போம், கடவுளே நீங்க எளிய காலத்துல அவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சீங்க, வானத்துல இருந்து அக்னி இறக்க பண்ணீங்க,
தானியல் காலத்துல பெரிய அற்புதம் செஞ்சீங்க, எல்லா காலத்திலயும் நீங்க செய்வீங்க. என் வாழ்க்கையில ஏன் அந்த அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் நான் கண் கூட அந்த மாதிரி கடவுளோட பிரசன்னத்தை நான் பார்க்க மாட்டேங்க? நம்ம கடவுள் கிட்ட கேட்டிருப்போம் கண்டிப்பா, நீங்க கேட்டீங்களோ இல்லையோ நான் கேட்டிருக்கேன், ஏன் கடவுளை என் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கல? நீங்க செங்கடல பழந்தீங்க இஸ்ரவேல் மக்களுக்காண்டி, அவ்வளவு பெரிய அற்புதம் உலகமே திரும்பி பார்த்துச்சு. இந்த காலகட்டத்துல ஏன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தேவன் நீங்க பண்ண மாட்டேங்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். ஆனா அந்த மாதிரி கடவுள் பண்ணிட்டு தான் இருக்காது, நம்ம தான் பார்க்க மாட்டேங்கும். அதுக்கு உதாரணமா ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து, சின்ன பொண்ணு வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போவானா, போகும்போதுல அவ வந்து ஒரு காட்டின் பகுதியின் வழியா தான் போகணுமா, அப்பதான் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போய் சேர முடியுமா. காட்டு பகுதியில ஒரு நெருக்கமான பாதையில யாருமே இருக்க மாட்டாங்கன்னா, ஆனா டெய்லி காலையில இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்களாம், சங்கீதம் 23:4 வசனத்தை சொல்லிட்டு போவாங்களாம். நம்மளுக்கு எல்லாமே தெரியும், அந்த வசனம் வாசிப்போம். சங்கீதம் 23:4 நான் தமிழ்ல வாசிக்கேன். நான் மதனிகள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவதே நீ என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வாக்குத்தத்தம் வசனத்தை சொல்லிட்டே டெய்லி பயந்து போகலாம், ஏன்னா சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம், அந்த நெருக்கமான பாதையில நடந்து போனாதான் போக முடியும்னு சொல்லி. சரி, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த போற பாதையில வந்து ஒரு ஆள் நின்றுட்டே இருந்தாங்களாம். அந்த ஆளை பார்க்க வினோதமா இருந்துச்சான், ஒரு ரவுடி மாதிரி ஒரு தோற்றத்துல பயங்கரமான ஒரு ஆள் அந்த இடத்துல தனியா நிக்காங்க. இந்த பொண்ணுக்கு பயம், திருப்பியும் இந்த வசனத்தையே சொல்லிட்டு சங்கீதம் 23 மனசுக்குள்ளே சொல்லிட்டு ஜபத்தோடு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகலாம். சரி, கிராஸ் பண்ணி போய் அந்த பொண்ணு பயம் இல்லாம எதுவுமே அந்த ஆள் செய்யலையா, அந்த ஆள் வாட்டுக்கு அப்படியே கிராஸ் அந்த பொண்ணு வாட்டுக்கு கிராஸ் பண்ணி ஸ்கூல் போயிட்டாலாம். சரி, அந்த பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வந்து வீட்டுக்கு சாயங்காலம் வராங்க, வந்து டிவி நியூஸ் சேனல்ல பாக்காங்க போல. திடீர்னு அந்த பொண்ணு நடந்து போன அந்த பாதையில இன்னொரு பொண்ணு வந்து கொலை பண்ணி அங்க அந்த அந்த சரீரம் வந்து அங்க இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி செய்தி கேட்கணும். இந்த பொண்ணு வந்து பயந்துருச்சா, நம்ம காலில தான் நடந்து போனோம், அந்த இடத்துல ஒரு கொலையா அப்படின்னு சொல்லி நியூஸை பார்க்கும்போது என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல இருந்த அந்த நின்றுட்டு இருந்த ஆள் யாருன்னா ஒரு சைக்கோ கில்லர், யாரை பார்த்தாலும் கொலை செய்த ஒரு கொடூரமான கொலைக்காரன் வந்து அந்த இடத்துல நின்றுருக்கான். அப்ப வந்து இந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், நம்மளை எப்படி கொலை பண்ணாம விட்டா, நம்மளும் அந்த இடத்துல தான் நடந்து போனோம், அந்த பாதையில யாருமே இல்லை நம்மளுக்கு உதவி செய்ய. அப்ப அந்த சிசிடிவி கேமரால போலீஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்காங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நடந்து போயிருக்கு, அந்த பொண்ணை ஏன் கொலை செய்யல, ஏன் ரெண்டாவது பொண்ணை மட்டும் நீ வந்து டார்கெட் பண்ணி கொலை பண்ணிருக்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த 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 கொலையாளன் வந்து பதில் சொன்னானா, நான் அந்த இடத்துல வந்து அந்த ரெண்டு பொண்ணுகளுக்கு நடுவுல ரெண்டு ஆட்கள் போறதான் நான் பார்த்தேன், அந்த பொண்ணு தனியாலாம் போல, கூட ரெண்டு ஆட்கள் இருந்தாங்க, அதனாலதான் அந்த பொண்ணை கொலை செய்ய முடியல, ரெண்டாவது பொண்ணு தனியா போச்சு, அதனால நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கிட்ட தகவல் சொன்னாங்களாம். அப்ப அந்த பொண்ணு என்ன வாக்கு தத்தம் சொல்லிச்சு, தேவதே நீ என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கடவுள் இன்னைக்கும் நம்ம கூட இருக்காங்க, கடவுளோட பவதே என்னதுன்னா எல்லா இடத்துலயும் கடவுள் இருப்பாரு. அப்ப நம்ம அணுதின வாழ்க்கையிலயும் கடவுள் நம்ம கூட தான் இருக்காங்க, நம்ம பக்கத்துலதான் இருக்காங்க, நம்ம நடந்து போனா கடவுள் நம்ம கூட நடந்து போவாங்க, நம்ம வேலைக்கு போனா நம்ம கூட வேலைக்கு வராங்க, நம்ம ஸ்கூல் படிக்க போனா ஸ்கூல் கடவுள் வராங்க. அப்ப தினமும் கடவுள் நம்மளுக்கு அதே வாக்கு தத்தம் தான் கொடுக்காங்க. கிதியோனுக்கு என்ன சொன்னாங்க, பயப்படாத நான் உன்னோட இருக்கேன், நீ மீதியானவர்கள் அழிப்பேன்னு சொன்னது போல, அணுதினமும் நம்மளோட ஆவிக்குரிய போராட்டத்துல தேவன் நம்மளோட இருக்கார். அதான் இன்னைக்கு நம்ம முதல் ஆவிக்குரிய பாடம் கத்துக்கோம். ரெண்டாவது கேள்வியாவது என்ன கேட்கான்னு சொல்லி பார்ப்போம். வசனம் 17, நியாயாதி புஸ்தகம் 6:17 யாராச்சும் வாசிங்க. அவனுடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். இப்போ ரெண்டாவது கேள்வி கேட்காது, முதல் கேள்வி என்ன கேட்டது, கடவுளே நீங்க என் கூட இருந்தீங்க இருக்கீங்களா, இப்படி இருந்தா ஏன் இந்த பிரச்சனை நடக்குன்னு கேட்டதுக்கு கடவுள் வந்து ஒரு வார்த்தையினால பதில் சொன்னதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன கேள்வி கேட்காது, கடவுளே அந்த இடத்துல ஏஞ்சல் மாதிரி ஒரு தூதன் மாதிரி தான் வந்து கடவுள் பேசுறாங்க, பேசும்போது தேவதே இயேசு கிறிஸ்து நீங்க இயேசு கிறிஸ்து தான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோட கேள்வி கேட்காது, இயேசு கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்லி. அப்ப கடவுள் அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, இந்த வாட்டி கடவுள் வார்த்தையினால பதில் சொல்ல ஒரு செயல் செஞ்சு காமிக்காரு. என்ன செஞ்சு காமிக்காங்கன்னா, அந்த நீங்க அடுத்த அடுத்த வசனம் வாசித்து போனீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல வந்து கீதியோன் சொல்லுவாரு, நீங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போய் ஒரு பலி செலுத்துறதுக்கு ஒரு அப்பமும் தமிழ்ல சொல்லணும்னா ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டியை நான் கொண்டு வரேன், அந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த தூதன் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்து என்ன சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல நீ போயிட்டு வா நான் வெயிட் பண்றேன்னு. இந்த இடத்துல ஒரு கடவுள் மனுஷனுக்காண்டி வெயிட் பண்றாங்க. நம்ம என்ன நினைப்போம், கடவுள் அவ்வளவு பெரிய ஆளு, நம்மளுக்காண்டி எல்லாம் வெயிட் பண்ணுவாங்களான்னு.
நம்ம ஓய்வு நாள் பாடத்துல கூட படிச்சிருக்கோம், ஆபிரகாம சந்திக்க யாதவாதான் மூணு பேர் வராங்க, அதுல உதாலாவது கிறிஸ்து. கிறிஸ்து அந்த இடத்துல வெயிட் பண்ணாது ஆபிரகாம்க்கு, ஆபிரகாம் ஓடி போய் சமைக்க போறாது அந்த 99 வயசுலயும், அந்த இடத்துலயும் அதே போல கிறிஸ்து வெயிட் பண்றாரு, ஆபிரகாம் வந்து சமைச்சு கொண்டு வராது. அதே போல இந்த இடத்துல கிதியோன் என்ன பண்றாரு, அதே போல கருவாரி மாதம் ஆபிரகாமும் கருவாளி மாதத்துக்கு கீழே தான் உட்காந்துருப்பாங்க, அந்த இடத்துல கிறிஸ்து பார்ப்பாரு. அதே போல ஒரு சம்பவம் கிதியோன் வாழ்க்கையில நடக்குது, இந்த கருவாளி மாதத்துக்கு கீழே கிறிஸ்து உட்கார்ந்து இருக்காரு. கிதியோன் உடனே போய் வேகமா ஒரு மாவையும் எல்லாத்தையும் செஞ்சு ஒரு அப்பத்தை செஞ்சு கோட் அந்த ஆடையும் எடுத்துட்டு வந்து பலியாக வைக்காது. அந்த இடத்துல அந்த பலியை வந்து கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வசனம் வாசிக்கும் போது இந்த தூதன் கண்டிப்பா கிறிஸ்து தான் சொல்லி நம்மளுக்கு ஒரு அடையாளம் தெரியும். எப்படின்னு சொல்லி வாசிப்போம். தூதன் என்ன பண்ணாங்கன்னு வசனம் 20 சோழனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்றாரையின் மேல் வைத்து ஆணத்தை ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். 21 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்ப கடவுள் வந்து கிதியோனோட ரெண்டாவது கேள்வியை எப்படி பதில் சொல்றாங்க, ஒரு செயல்னால பதில் சொல்றாங்க. எப்படி கற்பாறை மேல இது வைக்க சொல்றாங்க அவனோட பலிய, அவனோட பலிய வச்சோன்னு என்ன ஆகுது, கற்பாறை மேல இருந்து கற்பாறையிலிருந்து ஒரு அக்னியை வந்து அந்த அக்னியை பட்சித்து போடுது. வேதாகமத்துல எப்பயும் அக்னியை வந்து பட்சித்து போடுறதுன்னா என்ன அர்த்தம்னா தேவன் பலியை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு அர்த்தம். எலியா மலையில வந்து ஒரு அக்னியை வந்து பட்சித்து போடுது, அப்படின்னா தேவன் அந்த பலிய அங்கீகரிக்கான்னு சொல்லி பார்க்கும். அதே போல நிறைய இடத்துல பார்க்கலாம், ஆபேலோட பலிய தேவன் அக்னியெல்லாம் அங்கீகரிப்பார். நம்ம எங்கெங்கெல்லாம் அக்னி வருதோ அது வந்து தேவனோட மனசு கடவுளோட பலியை வந்து ஏத்துக்கிறார், நம்மளோட பலியை அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லி அவர் அர்த்தம். அப்ப இந்த இடத்துலயும் கிதியோனோட பலிய கடவுள் ஏத்துக்கிறார். என்ன பண்ணுவது, கோலை நீட்டுதா, கோலை நீட்டினோடனே இப்ப கற்பாறையில இருந்து அக்னி வந்து அது பச்சித்து போடுது. சரி, இந்த சம்பவங்கள்லாம் வந்து நம்ம ஒரு அடையாளமா கடவுள் கொடுத்துருக்காங்க. நான் யோசித்தேன் எப்படின்னா, கற்பாறைங்கிறது வேதாமத்துல எதை குறிக்குது, கிறிஸ்துவ குறிக்குது. அக்னிங்கிறது எதை குறிக்குது, பரிசுத்த ஆவியானவரோட வல்லமையை குறிக்குது. கோலனுங்கிறது எதை குறிக்குது, தேவனோட அதிகாரத்தையும் தேவனோட வல்லமையும் குறிக்குது. அந்த இடத்துல அந்த தூதன் என்ன பண்ணாங்க, கோலை நீட்டுதாங்க, தன்னோட அதிகாரத்தை காமிக்காங்க. அப்ப அந்த கல்பாதையில இருந்து என்ன வருது, இது அக்னி வருது. இதே சம்பவத்தை நம்ம புதிய பாடல நம்ம படிச்சிருக்கோம். கிறிஸ்து வந்து பதம் ஏறும் போது என்ன நடக்குது, கடவுள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க மத்தையோ கடைசி அதிகாரத்துல, எனக்கு வானத்திலும் பூமியிலையும் பூமி கீழே எல்லாத்துலயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டவனே கிறிஸ்து பதம் ஏறும் போது யாரை அனுப்புவேன்னு சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அதான் அக்னி. கற்பாதை போனதுல இருந்து அதுல இருந்து யாதவாதா தேற்றவாளன் அந்த அக்னியை வந்து நம்மளுக்கு துணையா இருக்காங்க. கிறிஸ்து அதிகாரம் கொடுக்கப்பட்டவனே, அந்த கோலை எப்ப கடவுள் நீட்டாதோ அதுல இருந்து யாதவாதா அந்த அக்னி வருதுன்னு பார்க்கும். அதே சம்பவம் வந்து நம்ம கடைசி அந்த புதிய பாடல நடக்குதுன்னு பார்க்கும். அப்ப இந்த தூதன் கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு அடையாளமும் நான் சொல்றேன். எப்படின்னா அந்த தூதனோட பேர் வந்து கேட்பாது. 22-23 வசனம் வாசிப்போம். 22-23 அப்பொழுது கிதியோன் தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னான். அப்ப இந்த இந்த சத்தத்தை கேட்கும்போது யாரோட சத்தம் மாதிரி இருக்கு, கிறிஸ்தோட சத்தம் மாதிரி இல்லையா? ஏன் வந்து கிதியோன் இந்த இடத்துல குழம்பணும், நான் கர்த்தரோட தூதனை தானே பார்த்திருக்கேன், தூதனை பார்த்தா ஏன் பயப்படணும் அந்த இடத்துல? ஏன்னா வேதாமத்துல சொல்லப்பட்டதுக்கு கடவுளை யார் முகமுகமா பார்க்காங்களோ அந்த இடத்துல அழிஞ்சு போயிடுவாங்க. அதான் இஸ்ரேல் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அதான் மோசைய கூட நீங்க போய் கடவுளை பாருங்க, நாங்க கடவுளை பார்த்தா அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லி. அதே போல கிதியோனுக்கு அந்த பயம், ஐயோ நான் கிறிஸ்துவ பார்த்துட்டேனே சாக போதேன்னு சொல்லி. ஆனா கிறிஸ்துவோட பதில் என்னதான் இருக்கு, பயப்படாத, நான் நீ சாக மாட்டாய், சமாதானம் உண்டாக கிடையாது. இதே சொல்ல வந்து கடவுள் புதிய பாடல சொல்லியிருக்காரா, அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சீசர்களை பார்க்கும் போது முதல் வார்த்தை என்ன சொன்னாரு, சமாதானம் உண்டாகட்டும், பயப்படாத, நான் உங்களோட இருக்கேன். அதே அதே டோனோட அதே சத்தத்தோட இந்த தூதன் சொல்றாங்க. அப்ப இந்த 100% நம்ம இந்த எடுத்துக்கலாம், இந்த தூதன் வந்து கிறிஸ்து தான். இது வந்து சாதா தூதன் கிடையாது. கிதியோனுக்கும் அதை புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது கேள்வி கேட்கும் போது நான் கடவுளை முகமுகமா பார்த்துட்டேனே, கிறிஸ்து தான் என்னோட இருக்காதே அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டாவது கேள்வியில இருந்து கடவுள் எப்படி அற்புதமா பதில் சொல்றாருன்னா, அக்னியினால பதில் சொல்றார். முதல் கேள்விக்கு தன்னோட சொல்னால, தன்னோட வாயின் வார்த்தையினால பதில் சொன்னார். ரெண்டாவது கேள்விக்கு எப்படி பதில் சொல்றார்,
அக்னியினால பதில் தந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். சரி, நம்ம நினைப்போம் கடவுள் வந்து நம்மளோட பிரேயர்லாம் கேட்க போதுமே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நீங்க இந்த கதையை முழுசா வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும், கடவுள் வந்து சொல்லுவாங்க, நான் இங்க வெயிட் பண்றேன், நீ போய் அந்த பலியெல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம அனுதின வாழ்க்கையிலையும் கடவுள் வெயிட் பண்றாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு சாட்சி கேட்டேன், அந்த சாட்சி உங்களுக்கு பகிர்ந்தேன். என்னன்னா, ஒரு வாலிப பையன் அனுதினமும் தன்னோட ஆஃபீஸ் போவானா, ஆஃபீஸ் போக வழியில என்ன பண்ணுவான், ஆனா ஆஃபீஸ்க்கு 8 மணிக்கு கிளம்புவான், 8 மணிக்கு கிளம்பிட்டு அங்க ஒரு 9 மணிக்கெல்லாம் போய் தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு வந்து டீ பிரேக் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா, 1/2 மணி நேரம்ல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்குமா, காலைல 11 to 12 வரைக்கும் அவனுக்கு டீ பிரேக். அவனுக்கு வந்து ஃப்ரீயா இருப்பாங்க, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த வாலிபன் என்ன பண்ணுவானா, அனுதினமும் அவன் ஆஃபீஸ்ல உட்காந்து ஜோம் பண்ணுவானா, அவனை சுத்தி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காங்க. சரி, இந்த 1 மணி நேரமும் கடவுள் தாண்டி நம்ம தினமும் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணுவோம், கடவுள்கிட்ட பேசுவோம்னு சொல்லி சொல்லுவானா. தினமும் அவன் ஜோம் பண்ணுவானா, கடவுளை வந்துட்டு பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அனுதினமும் அவன் ஆஃபீஸ் போகிற எல்லா நாளுமே கண்டிப்பா அந்த 1 மணி நேரம் இப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கானோ கடவுள்கிட்ட பேசுவானா. சரி, அதே போல ஒரு நாள் வந்து ஆஃபீஸ் காலை 8 மணிக்கு கிளம்பி போதான், போய் ஆஃபீஸும் போய் சேர்ந்ததுதான். போன வழி, சாரி, ஆஃபீஸ் போதான், போன வழியில் என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதில் அவனால அன்னைக்கு ஆஃபீஸ் போக முடியல, ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அவங்களோட பெற்றோர்களுக்கும் வந்து செய்தி அனுப்பிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, என்ன பண்ணன்னு தெரியலன்னு சொல்லி. ஸோ இந்த சமயத்தில் அந்த பெற்றோர்கள்லாம் கண்ணீரோடு கவலையோடு வெளியில் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் வந்து கடவுள்கிட்ட கேட்காங்க, அந்த பையன் உங்களுக்கு பக்தியாக இருந்தான், டெய்லி ஜோம் பண்ணா, கடவுள் வந்து ஏன் அவனை காப்பாத்தலன்னு சொல்லி. 9:10 ஆகுது, டாக்டர்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம், ஐசியூல தான் வச்சிருக்கோம், ஆனா எங்களை காப்பாத்த முடியலன்னா எங்களை கேட்காதீங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பெட்ரோல் கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. சரி, கையெழுத்து வாங்கிட்டு எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டு இருக்காங்க. 11 மணி, எல்லா டாக்டர்ஸும் உள்ளக்கு போவாங்க வருவாங்க, ஐசியூனாலே பிஸியா இருக்கும்ல, அந்த மாதிரி போயிட்டு வரும்போது 11 மணி ஆகுதான். 11 மணி ஆனோடனே அந்த டாக்டரெல்லாம் அந்த ஐசியூ கதவை திறக்கவே முடியலையா, அவரும் இழுத்து இழுத்து பார்க்காதான் எதுவுமே இல்லையா. உள்ளக்க வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும்ல, அதுல இருந்து புகையா வர ஆரம்பிச்சிருச்சான். இவங்களால வெளியில இருந்து அந்த அதை மட்டும் தான் பார்க்க முடியுது. சரி, கதவு கூட திறக்க முடியல, இவங்களும் எதோ பண்ணி பார்க்காங்க, கதவு திறக்க முடியல. சரி, என்னதான் ஆச்சு, கதவு லாக் ஆயிடுச்சான்னு சொல்லி கதவை உடச்சு பார்க்காங்க, எதுவும் பண்ண முடியல. அந்த 1 மணி நேரம் யாராலையும் அந்த கதவை திறக்கவே முடியலையா. 11 to 12 வரைக்கும் அவங்க டாக்டர்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, கதவை திறக்க முடியல. டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் போயிருந்தா கூட ஏதாச்சும் காப்பாத்திருப்போம், ஆனா இப்ப எதுவுமே பண்ண முடியல, எங்களால கதவும் திறக்க முடியல, அவங்க எதோ உடச்சு பார்க்காங்க, கதவை திறக்கவே முடியலையா. அந்த முழுசுமே புகை மூட்டமா அப்படியே வெள்ளையா மறந்துருச்சான், அவங்களால எதுவுமே செய்ய முடியலையா. சரி, 12 மணி ஆகுதான், அவங்க திறக்காங்களா, லைட்டா இழுத்தோடனே கதவு திறந்துருச்சான். சரி, அந்த டாக்டர்ஸ்லாம் இது உண்மையாக நடந்த சம்பவம் இந்தியாவில், அந்த டாக்டர்ஸ்லாம் உள்ளக்கு போய் பார்க்கணும்னா அந்த பேஷண்டோட பிபி எல்லாமே வந்து நார்மலாக இருக்கான், அந்த அந்த வாலிபன் வந்து உயிர் பழத்துட்டானான். அப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் போய் கேட்காங்க, என்னதான் ஆச்சு, அந்த ரூமில் புகை மூட்டமாக இருந்துச்சு, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னானா, எனக்கு வந்து ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு, டெய்லி 11 to 12 என்னை நீ பார்க்க வருவ, என்னை கூட பேச வருவ, ஆனால் நீ உன்னால இன்னைக்கு வர முடியல, அதனால நான் வந்து உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லி கடவுள் பேசினதா அந்த பையன் சொன்னானா. அப்போ தேவன் கண்டிப்பாக நம்ம ஜபத்தை டெய்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம கடவுள் பதில் சொல்லணும் காண்டி நம்ம ஜபத்தை கடவுள் கேட்காமலாம் இல்லை, ஒரு நாள் நம்ம போலாட்டினாலும் தேவன் நம்மளை வந்து அதே டைம்ல சந்திக்க வல்லமை உள்ள தேவன் நம்ம ஆராதிக்கும். அப்போ அந்த பையனோட ஜபத்தை கடவுள் டெய்லி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவனுக்கு பதில் இல்லைன்னு சொல்லி அவன் சோர்ந்துலாம் போகல, அவனால போக முடியலன்னு சொன்னோடனே அந்த இடத்துல யார் வந்து நின்னா, தேவன் வந்து நின்னாங்க. அதே போல நம்ம ஜப வாழ்க்கையில தினமும் கடவுள்கிட்ட ஒரு டைம் வச்சு நம்ம ஜெபம் பண்ணும் போது கண்டிப்பா அந்த இடத்துல யார் வந்து நம்ம கூட நிக்கா, கிறிஸ்துவ நம்ம கூட வந்து நிக்காங்க. எப்படி அந்த கிதியன் கூட வந்து நின்னாங்களோ அதே போல கடவுள் நம்ம கூட வந்து நிக்காங்க. அதான் 2வது பாடம் நம்ம இன்னைக்கு கத்துக்கிறோம். சரி, 3வது கேள்வி வாசித்து முடிப்போம். 3வது கேள்வி என்னன்னா, வசனம் 36 37. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரே சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால், அப்பொழுது தேவரே சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்போ இங்க இங்க இந்த இந்த சமயத்துல கிதியோன் வந்து கிறிஸ்தவ முகமுகமா பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு,
நம்ம வந்து அதுக்காண்டி கிதியோன் வந்து நான் குறை சொல்லலன்னு நினைச்சுக்காரீங்க. அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தான், அவருக்கும் கடவுள் மேல ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. திருப்பி கேட்காரு, முதல் கேள்வி கேட்டாரு, கடவுளை என் கூட இருந்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு. சரி, கடவுள் வந்து அடுத்து அவருக்கு நேரடியாவே வந்து காமிச்சிருக்காரு, நான் உன் கூட தான் பாருக்கேன். ரெண்டாவது கேள்வி கேட்காது, இது நீங்க தானான்னு கேட்காது. கடவுள் வந்து அதையும் பண்ணி காமிக்காது, அடையாளமா கிறிஸ்து தான் அவர் பார்த்தோன்னே அதை தான் சொல்லாத, நான் கடவுளை முகமுகமா பார்த்துட்டேன்னு. அப்ப மூணாவது கேள்வி கேட்காதுன்னா திருப்பியும் ஒரு டவுட்டோட கேட்காது, கடவுளே நீங்க இஸ்ரேல் காப்பாத்தணும், என் கை மூலியமா காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளம் கேளுங்கன்னு சொல்லி இதான் ஒரு மூணாவது கேள்வியா கேட்காது. இயேசு கிறிஸ்து கிட்ட எப்படி கேட்காது, ஒரு துணியை நான் வெளில காயப்படுறேன், அதை வந்து முன்னாடி என்ன முதல் நாள் என்ன பண்ணுவாது, அந்த துணி மட்டும் நனைஞ்சிருக்கணும், சுத்தி இருக்க இடம்லாம் காஞ்சிருக்கணும்னு கேட்பாது. சரி, கடவுளும் நீ எப்படி கேட்குறியாப்பா, நான் உனக்கு செஞ்சிருந்தேன்னு சொல்லி அடையாளத்தை செஞ்சிருவாரு. அடுத்து இவருக்கு வந்து டவுட் வந்துடும், அது வந்து உள்ளன் கிளாத்து, அதனால தண்ணி உறிஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன பனி துணி நைட்டு விழுந்துச்சுன்னா அது மட்டும் தண்ணி உறிஞ்சிருக்கும், சுத்தி இருக்க இடம்லாம் காஞ்சிருக்கணும், அப்படி கூட இருக்கலாம். சரி, அதனால இப்ப ரிவர்ஸா கேட்பாது, அடுத்து என்னன்னா சுத்தி இருக்க இடம்லாம் நனைஞ்சிருக்கணும், ஆனா அந்த துணி மட்டும் நனைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா அசாத்தரியமான காரியம், ஏன்னா இப்ப ஒரு மழை பெஞ்சா கூட தண்ணி விழுந்தா கூட எல்லா இடத்துலயும் தான் பெய்யணும். அப்ப இந்த இடத்துல அவர் வந்து கடவுள் கிட்ட திருப்பியும் கேட்காரு, திருப்பி டவுட்டு கேட்காரு. அப்படி கேட்கும் போதும் கண்டிப்பா கடவுள் என்ன கொடுக்காங்க அடையாளம், அவர் கேட்ட அடையாளத்தெல்லாம் கண்டிப்பா கடவுள் நடத்தி காமிக்காங்க, நீதான் போய் அந்த மீதியானவர்களையும் மிச்சம் இருக்க ரெண்டு தேசத்தையும் போய் அழிக்க போத அப்படின்னு சொல்லி கடவுள் வாக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வட்டம் கடவுள் அவருக்கு எது மூலியமா பதில் தராது, முதல் கேள்விக்கு எப்படி பதில் தந்தாரு, தன்னோட வாயினால சொல்லுனால, பயப்படாத நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுனால பதில் தந்தாரு. ரெண்டாவது கேள்விக்கு எப்படி பதில் தந்தாரு, அக்னியின் மூலியமா அது பதில் தந்தார். மூணாவது கேள்விக்கு தண்ணியினால பதில் தந்தார். அந்த வசனத்தை வாசிப்போம், வசனம் 39. அப்பொழுது தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூடாது இருப்பதாக, தோளினாலே நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணப்பட்டு தோல் மாத்திரம் காய்ந்திருக்கும், பூமி எங்கும் பனி பெய்ந்திருக்கும், கட்டளையிடும் என்றார். 38 வசனத்துல இருக்கணும், அந்த துணியை புளி வருது, துணியில இருந்து என்ன வருதுன்னா தண்ணி வரும், ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வருதுன்னு சொல்லி போட்டிருக்கும். வசனம் மாத்தி சொல்லிட்டேன். இந்த மூணாவது கேள்விய கடவுள் வந்து எப்படி கிதியோன் கிட்ட பதிலா சொல்றாங்கன்னா தண்ணியின் மூலியமா பதில் சொல்றாரு. அது எப்படிப்பட்ட தண்ணி, ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு. சோ இந்த மூணு கேள்விகளுக்கும் கடவுள் வந்து பதில் தந்துட்டார். எப்படிப்பட்ட பொறுமையான தேவன் பாருங்க, நம்ம கிதியோன் திருப்பி டவுட்டுன்னு கேட்காங்க. நம்ம கிட்டே ஒரு ஆள் வந்து இந்த வேலையை இப்படி செஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சொல்லிட்டு திருப்பி அதே கேள்வியை வந்து நம்ம கிட்ட திருப்பி கேட்டா எப்படி பண்ணணும், இது நான் தான் பண்ணணுமா அப்படி பண்ணணுமான்னு கேட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம், எரிச்சலாயிடுவோம். ஆனா இந்த இடத்துல கடவுள் எப்படி இருக்காங்க, பொறுமையா இருக்காங்க. கிதியோன் நீ போய் பலி செலுத்த போறியா, அதுக்கு பொறுமையா நான் வெயிட் பண்ணேன், நீ போய் செஞ்சுட்டா. நீ திருப்பி ரெண்டு வாட்டி கேட்கியா, அந்த அடையாளத்தை நான் உனக்கு ரெண்டு வாட்டி பண்ணித்தரேன். கடவுள் பொறுமையா இந்த இடத்துல இருக்காங்க. எல்லா இடத்துலயுமே கிறிஸ்து வந்து பொறுமையா தான் இருக்காங்க. இன்னைக்கும் அதே தேவன் தான், எவ்வளவு நம்ம வசனம் வாசிக்கும், கிறிஸ்து நேத்தும் இன்றும் என்றும் வாழாத தேவன், அதே தேவன் தான், அதே குணத்தோட தான் இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம கூட நேரம் உட்காந்து பேசணும், நம்ம கூட பழகணும் கொள்ளணும், கிறிஸ்து ஆர்வத்தோட தான் இருக்காங்க. இன்னைக்கும் கடவுள் நம்மளோட ஜெபத்தை பொறுமையா கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம என்னெல்லாம் கேட்கவும் கடவுள் அதுக்கு பதில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப மூணாவது கேள்விக்கு எப்படி வந்து கடவுள் பதில் தராங்க, தண்ணியின் மூலியமா. அந்த தண்ணி எப்படி இருக்கு, ஒரு பாத்திரத்தின் ஒரு தண்ணி இருக்கு. சரி, அப்ப அந்த மூணு கேள்விகள்ல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன பாடம் கத்துக்கணும், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு பேப்பர்ல ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு மூணு கேள்வி எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த மூணு பதில் மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லி. முதல் பதில், கடவுள் எப்படி கொடுத்தாரு, தன்னோட வார்த்தையினால. வார்த்தைனா என்னது, வேதாகமம். கடவுள் நம்மளுக்கு இன்னைக்கு வேதாகமத்தை கொடுத்துருக்காங்க, இது மூலியமா கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு பதில் தருவாங்க. சரி, இந்த வேதாகமத்தை படிக்கும் போது என்ன ஆகும், சாத்தானுக்கும் வேதாகமும் தெரியும், அவனும் வேத வசனத்தினால சொல்லுவான். அப்ப நம்ம எப்படி கடவுளோட வார்த்தையும் சாத்தானோட வார்த்தையும் பிரித்து பார்க்கறது, ஏன்னா மத்தேயு 4 நம்ம பார்க்கோம், சாத்தானும் வசனத்தை கோட் பண்ணா வசனத்தின் மூலியமா பேசுவான் கிறிஸ்து கிட்டே. அப்ப வேத வார்த்தையை படிக்கும் போது இது கடவுள் சொன்னவது இல்ல, சாத்தான் இப்படி நம்ம வழி மாத்தி அனுப்புதான் அப்படி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம எத்தனை எவ்வளவு நாள் நம்ம வேதம் படிக்கோமோ அவ்வளவு மூலியமா நம்ம கடவுளோட வார்த்தையை புரிஞ்சுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து எனக்கு வந்து யாராச்சும் போன் பண்றாங்க, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்றான், அப்படி கால் பண்றான்னா எனக்கு எப்படி தெரியும் அது என் ஃப்ரெண்டு தான் பேசுறான்னு, நான் அவன் கூட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், அதனால அவனோட சத்தம் எனக்கு தெரியும். அதான் கிறிஸ்து வந்து சொல்றாரு,
என் ஆடு என் சத்தத்தை அறியும். அப்ப நம்ம வேத வசனத்தை படிக்கும் போது நம்மளுக்கு எப்படி தெரியும் கிறிஸ்து தான் பேசுறாங்கன்னு? நம்ம அனுதினமும் படிக்கும் போது கடவுள் இப்படிதான் பேசுறாங்க. நம்ம கிதியோன் கிட்ட கடவுள் எப்படி ரிப்ளை பண்றாரோ, புதிய ஏற்பாடுல கடவுள் எப்படி ரிப்ளை பண்ணாலும் ஒப்பிட்டு பார்த்தா உதயமா தான் பேசுறாங்க. பயப்படாத, சமாதானம் உண்டாக கடவுது. அதே கிறிஸ்து தான் புதிய ஏற்பாடுலயும் சீசர் கிட்ட அதே டைலாக் தான் சொல்றாங்க. கடவுளுக்குங்கிறது ஒரு சிக்னேச்சர் டைலாக் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பழக்கம் இருக்கும். இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளே நம்மள ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும், நம்ம வந்து ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம். கடவுளோட சிக்னேச்சர் டைலாக் என்னன்னா இதான், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன். இதை நீங்க எல்லா வேதாந்தத்துல எல்லா மனுஷங்கிட்டையும் கிட்டத்தட்ட கடவுள் சொல்லியிருப்பா. மோசை கிட்ட சொல்லியிருப்பா, யோசுவா கிட்ட சொல்லியிருப்பா, தானியல் கிட்ட சொல்லியிருப்பா, ஐசையா கிட்ட சொல்லியிருப்பா. எல்லா வாசனத்திலையும் இந்த இதுக்கு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே நானே உன் தேவன். இந்த வாக்கு தத்துவத்தை நீங்க வேதாந்தம் முழுசும் பார்க்கலாம். அதான் கடவுளோட சிக்னேச்சர் டைலாக். அப்ப நம்ம வேதாத்தை பார்க்கும் போது எல்லா எந்தெந்த வசனத்தை பார்த்தாலும் சரி, புதிய பாடம் இருந்தாலும் சரி, பழைய பாடம் சரி, கிறிஸ்துவா முத மையமா வச்சு பாக்கணும். எந்த கதையை படிச்சாலும் சரி, இப்ப நம்ம கிதியோன் ஆதார அதிகாரத்தை படிச்சோமா, நம்ம வந்து அது ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போயிருப்போம். ஆனா அந்த தூதனோட ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும் போது நம்ம என்ன தெரியுது, அது கிறிஸ்து தான் கிதியோன் கிட்ட வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி. அதே போல மனோவா கிட்ட பேசுவாங்க. இதே இன்னும் ஒரு ஆதி ஏழு அதிகாரம் தள்ளி போனீங்கன்னா நியாயாதிபதிகள் 13 படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், மனோவாவும் மனோவோட மனைவி கிட்டையும் ஒரு தூதன் வந்து பேசுவாங்க. அந்த தூதன் யாருன்னா கிறிஸ்து தான். அவங்களும் அதை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஐயோ நாங்க கடவுளை நேரா பார்த்துட்டோமே, எங்களுக்கு அழிவு வர போதேன்னு சொல்லி. கிறிஸ்து நம்ம கூட முகமுகமா பேசணும் தான் நினைக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில கிறிஸ்து எப்படி வந்திருப்பாங்களா, யாருக்கு தெரியும்? ஒரு மனுஷ ரூபத்துல, கஷ்டப்படுறவங்க ரூபத்துல கடவுள் நம்மளை வந்து பார்த்துருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது அது கடவுள்னு. ஆனா கிறிஸ்து நம்ம எல்லாத்துக்கூடையும் முகமுகமா வந்து பேசணும், உதவு கொள்ளணும். ஏதேன் தோட்டத்துல இருந்து கடவுளோட குணமாதான். நம்ம என்ன படிக்கும், கடவுளோட குணம் மாறாததில்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தான் கடவுள். நம்ம கூட டெய்லி பேசணும்னு தான் நினைக்காங்க. தெரியல முகமுகமா பேசுவாங்களா இல்ல வேதாந்தம் மூலமா பேசுவாங்களான்னு. அப்ப இன்னைக்கு கடவுள் நம்மளோட பதில், நம்மளோட கேள்விக்கான பதில் எப்படி தராங்க, வேதாகமத்தின் மூலமா. முதல் கேள்விக்கு பதில் எப்படி கிடைச்சிச்சு, முதல் கேள்விக்கு எப்படி பதில் கிடைச்சிச்சு, தன்னோட வார்த்தையினால பதில் கிடைச்சிச்சு, தேவனோட வார்த்தையினால. ரெண்டாவது கேள்விக்கு எப்படி பதில் கிடைச்சிச்சு, அக்னி. அக்னிங்கிறது எதை சுட்டி காமிக்கிறது, ஆவியானவர். உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா கண்டிப்பா ஆவியானவர் உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார் நம்மளுக்கு தெரியாது. நம்ம அனுதினமும் தேவன் கூட ஜபம் பண்ணும் போதுதான் கண்டிப்பா நம்ம ஜபம் பண்ணிட்டு என்ன பண்ணிதோம், உடனே எஞ்சி போயிடும். கடவுள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கவே மாட்டோம். அந்த உரையாடல் வந்து நம்ம மட்டும் பேசிட்டு உடனே வச்சுட்டு போயிடும். நம்ம யாருக்கிட்டாச்சும் போன் பேசிட்டு நம்ம மட்டும் பேசிட்டு காலை கட் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? இன்னொரு பக்கம் உங்ககிட்ட கேட்கும் போது என்னடா நம்ம பேசுறவங்க கேட்கவே மாட்டிக்காங்க, நம்ம வீட்டுக்கு போனை கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. அதே போலதான் கிறிஸ்துவும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளோட பேர் எப்படி இருக்கணும்னா நம்ம பேசணும், கடவுள் பேசுறதையும் கேட்கணும் அந்த சமயத்துல. அப்ப ரெண்டாவது கேள்விக்கான பதில் எப்படி கடவுள் கொடுத்தாரு, ஆவியானது மூலமா கொடுத்தாரு. கண்டிப்பா நம்ம பேச ஜபிக்கும் போது கண்டிப்பா கடவுள் ஆவியானது மூலமா நம்மளுக்கு பதில் சொல்ல ஆயத்தமா இருக்காரு. நம்ம தானியல் புஸ்தத்திலையும் படிக்கும், தானியல் ஜபம் பண்ண உடனே கடவுள் வந்து தூதன் அனுப்புதார், காபிரியேல் தூதன் வந்து உன்னோட ஜபம் அன்னைக்கே கேட்கப்படுச்சு பரலோகத்துலன்னு. அப்ப கடவுள் அந்த செகண்டே நம்மளுக்கு பதில் தர ஆயத்தமா இருக்காங்க. நம்ம தான் என்ன பண்ணிடுறோம், போன் காலை கட் பண்ணிட்டு நம்ம எஞ்சி நம்மளோட அனுப்பின வேலைக்கு போயிடும். அப்ப ரெண்டாவது கேள்விக்கு எப்படி பதில் தந்தா, முதல் கேள்வியை வார்த்தையினால வேதாகமும் பார்த்தோம், ரெண்டாவது கேள்வி அக்னியினால அதாவது ஆவியானது மூலயமா பார்த்தோம், மூணாவது கேள்விக்கு எது அடையாளமா கொடுத்தா அது பாத்திரம். அந்த பாத்திரம்ல செய்து நிரம்பி இருந்துச்சு, தண்ணியை நிரம்பி இருந்துச்சு. வேதாகமத்துல பாத்திரம்ங்கிறது கிறிஸ்துவ மக்களை குறிக்குது, நம்ம எல்லாம் உடைந்த பாத்திரம், அதுக்குள்ள தண்ணி இறையாது, ஜீவ தண்ணி இறையாது, கிறிஸ்து. மூணாவது நம்ம கேள்விகள்லாம் எப்படி கடவுள் பதில் சொல்லுவாங்கன்னா, நல்ல கிறிஸ்டியன் கவுன்சிலிங், அதாவது நம்ம சபை அங்கத்தினால் கிறிஸ்துக்குள்ள நனைஞ்சிருக்க மக்கள் நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு மூணு ஆழமான கேள்விகள் கண்டிப்பா இருக்கும்னு நான் சொன்னேன். அந்த கேள்விகள் எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பா கடவுள் இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு இது மூலியமா கடவுள் உங்ககிட்ட பேசுவாங்க. ஒண்ணு வேத வார்த்தை மூலியமா, இல்ல ஆவியனாத மூலியமா, இல்ல நல்ல கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் மூலியமா கண்டிப்பா உங்க பதில் கண்டிப்பா தருவாங்க. அதான் கிதியோனோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிறோம். அவரும் மூணு கேள்வி கேட்காது, கிட்டத்தட்ட ஒரே கேள்வியை தான் வேற மாதிரி அதே கேள்வியை திருப்பி திருப்பி கடவுள் கிட்ட கேட்காது. ஆனா கடவுள் எப்படி வந்து பொதுமையா எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க, முதல் கேள்வியும் அதே தான் கேட்டாது, ரெண்டாவதும் அதே தான், மூணாவதும் அதே தான், எல்லா கேள்விக்கும் கடவுள் பொதுமையா பதில் சொன்னதான் நம்ம இங்க பார்க்கோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம ரொம்ப நாளா கடவுள் கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருப்போம், இல்ல நம்ம என் கேள்விக்கு கடவுள் பதிலே தள்ளலாம் நினைச்சிருப்போம். நான் அந்த மாதிரி எழுதி வச்சேன் அந்த பேப்பர்ல மூணு கேள்விகளுக்கு கடவுள் அந்த மூணு பேர் தன்னோட வார்த்தையின் மூலயமா, தன்னோட ஆவியானது மூலயமா, சபை அவிசுவாசிகள் மூலயமா கண்டிப்பா கடவுள் எனக்கு இந்த மூணு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லாம கடவுள் செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல நான் கேட்டதெல்லாம்,
ஆனா கடவுள் எனக்கு அந்த கேள்விக்கு கேட்ட விண்ணப்பத்துக்கு பதில் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுள் நம்ம இன்னைக்கு விண்ணப்பிக்காம அன்னைக்கே கடவுள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கடவுள் வந்து சரி நாளைக்கு பாத்துக்கலாம் இவன் சொல்றது அப்படின்னு முடியல, அந்த நொடியே நம்மளுக்கு கடவுள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சுவாசத்தோட காத்திருக்கோம், கண்டிப்பா கடவுள் தன்னோட வார்த்தையினாலும் சரி தன்னோட ஆவியினாலும் மூலியமா சரி தன்னோட மக்கள் மூலியமா சரி பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, அந்த மூணு கேள்விகள்லையும் கிறிஸ்துவ நம்ம பார்க்கலாம். எப்படி? முதல் கேள்வி வார்த்தை, அதுவும் கிறிஸ்துவ தான் குறிக்குது. தே கிறிஸ்துவே ஜீவவா, நானே கடவுள் தான் லிவிங் வேர்டு, தமிழ்ல எனக்கு தெரியல, இயேசு கிறிஸ்து தான் லிவிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கேள்வியில என்ன பார்த்தோம், கல்பாதை, கல்பாதை மேலதான் அவர் வந்து தன்னோட பலியை வைக்காது. கிறிஸ்து தான் யாரு நம்மளுக்கு கல்பாதை, அவர் தான் சபைக்கு ஒரு கல்பாதையாக இருக்கிறார். மூணாவது கேள்வி எப்படி பார்த்தா, அதுல ஒரு தண்ணீர் வருது, தண்ணீர் வந்து புளி தாங்க, அதுல தண்ணீர் வருது, ஜீவ தண்ணீர் யாது கிறிஸ்து தான். அப்ப அந்த மூணு கேள்விக்கும் பதில் யாது கிறிஸ்து தான். நம்ம வாழ்க்கையில அநேக கேள்விகள் இருக்கலாம், ஆனா அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் யாது கிறிஸ்து தான். பாதத்துல சரணடைவோம். கண்டிப்பா உங்களோட கேள்விகளை தேவன் கண்டிப்பா விசாரிச்சு கண்டிப்பா பதில் சொல்லுவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென்.